ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஜெய்சக்தி ஜெயபிரகாஷ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் வந்து ஏர்ஃபால் ஏற்படும். ஸோ சம்மரில் வர ஏர்ஃபாலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேர் வந்து எப்படி சீக்கிரமாக ரீக்ரோத் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன்றதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் 1 மந்த் பிஃபோர் எடுத்தது. ஸோ இது வந்து மேலே வீட்டில் எடுத்ததுனால வந்து கொஞ்சம் வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும், லைட்டிங் சரியில்லாதனால. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்டு இருக்குது அண்ட் நெல்லிக்காய் பவுடர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு ஆயில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக்கி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ட்ரை பேக் தான், அதாவது நம்ம ஹேரை வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வந்து ஆயில் வந்து பிஃபோராக ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். நம்ம ஸ்கால்ப்பில் வந்து நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமா 20 minutes ஆர் 1/2 hour கழிச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ஸ்கால்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணி நம்மளோட ஏர்ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வந்து நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேக்கோட நான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஹெர்பல் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரியான எல்லா ஆயிலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளோவாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னா, நீங்கள் சம்மரில் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க, வெளியில் போகலன்னா உங்கள் ஸ்கின்னை நேச்சுரலாக விட்டுருங்க. நல்லாவே இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். இந்த ஸ்வெட்டிங் வந்து நீங்கள் லைட்டாக வெயிட் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்து போர்ஸ் வழியாக வந்து நல்லா அந்த ஸ்வெட்டிங் வர்றதுனால உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வெளியில் போகும்போது மட்டும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு க்ரீமும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும், ரொம்ப சூப்பரான க்ளோ கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பேக் மிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட ஹேர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ என்னோட ஹேர் வந்து நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வரைக்கும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஸோ என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியும். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஹேர் பேக்கோட நிறைய ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஹேர் பேக்ஸ் வீடியோவும் வந்து கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 cup வந்து கர்டு எடுத்திருக்கேன். கூடவே வந்து 2 பெரிய ஸ்பூனில் வந்து ஆம்லா பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில், ஹெர்பல் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஆயில் வச்சுருந்தாலும் நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் லெவலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆம்லாவில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம ஃபாலிக்கல்குள்ளே பெனிஃபிட் ஆகி நம்ம ஹேரை வந்து சாஃப்டர் ஆகவும் ஷைனராகவும் வால்யூமைசிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்லாவில் இருக்கக்கூடிய அயன் அண்ட் கெரோட்டின் கண்டென்ட் வந்து நம்ம ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ கர்ட் வந்து நம்ம எல்லா ஒரு ஹேர் பேக்லையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ ஹேர் கர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம ஸ்கால்ப்பில் வந்து ஏற்படக்கூடிய ஸ்டபன் அந்த டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங்னஸ், ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே கிளியர் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கர்டில் இருக்கக்கூடிய B5 அண்ட் D வந்து நம்மளுடைய ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்கால்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்க்குமே வந்து இது சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால இந்த பேக் வந்து நம்மளுடைய ரீக்ரோத்துக்கும் இல்லை டேண்ட்ரஃப்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் க்ரோத் நல்லா ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.